நீங்கள் படித்த புத்தகங்களில் வந்து உங்களை மாற்றிய புத்தகங்கள் இல்லை எனக்கு ஒரு திருப்பமுனை கொடுத்த புத்தகங்கள்னு எதை சொல்லுவேன்? காலந்தோறும் நிறைய நூல்கள் வாழ்க்கையில் நுழைஞ்சிருக்கு. முக்கியமாக வந்து அண்ணல் அம்பேத்கர் எழுதிய புத்தமும் அவரது தம்மமும், அவர் எழுதிய சாதி ஒழிப்பு நூல், இந்த ரெண்டு நூல்களுமே எல்லா இலக்கிய நூல்களுக்கும் அப்பாற்பட்ட சிறந்த நூல்கள்னு சொல்லுவேன். படிக்கும்போது அவ்வளவு ஊக்கமும் உற்சாகமும் உங்களுக்குள்ளே நீங்கள் எழுதுவதை பார்க்கலாம். அது என் வாழ்க்கையை புரட்டி போட்ட நூல்கள் அவை. அது தவிர வந்து பஷீருடைய நூல்கள் முக்கியமான நூல்கள். வைக்கம் பஷீருடைய ஒவ்வொரு சிறுகதையும் வந்து ஒரு 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 பேரொளி கொடுக்குற ஒரு உலகத்துக்குள்ளே நம்மளை அழைத்து செல்லும். ரொம்ப அழகாக கதாபாத்திரங்களினுடைய மன உலகத்திற்குள்ளே நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவார். அவ்வளவு அழகான மன உலகங்கள் இருக்குமா அப்படின்னு நம்மளை வந்து நம்மளை ஆச்சரியப்படுத்தும். அப்புறம் பிரமிழோட இலக்கிய நூல்கள், பிரமிழோட படைப்புகள் எல்லாத்தையும் நான் வந்து அவ்வப்பொழுது வந்து என்னுடைய படைப்பு ஊக்கங்களுக்காகவும் வெளியில் இலக்கிய கூட்டங்களுக்கு பேசுகிறதுக்கும் பெரிய அளவில் வாசித்து தயார் செய்துட்டு போவேன். இப்பொழுது என்னை வந்து மிகவும் கவர்ந்திருக்கிற அல்லது நான் மொழி இருக்கிற நூல்னால் வந்து கருணாமிர்த சாகரம் நூல் தான். ஏன்னா இந்த ஆவணப்படத்திற்காக நான் என்னை பெரிய அளவில் தயார் செஞ்சிட்ருக்கேன். தமிழ் இசை குறித்த என்னுடைய விழிப்புணர்வையும் அறிவையும் பெருக்கிக் கொள்வதற்கு அந்த நூல் மிகவும் உதவியாக இருந்திருக்கிறது. இந்த நூலை நான் வாழ்க்கையில் சந்திக்கவில்லை என்றால் வாழ்க்கை வேறு மாதிரியாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப அருமையான விஷயமா சொல்லியிருக்கீங்க. நீங்கள் பரிந்துரைக்கும் சில நூல்கள்? குறிப்பாக வந்து நான் எப்படி என்னுடைய இலக்கிய வாழ்க்கையில் நூல்கள் வழியாக பயணித்திருக்கிறேன் அப்படின்னா, அதாவது 1960களிலிருந்து 90கள் வரையிலான இலக்கியம் வந்து வேறாக இருக்கும். ரொம்ப ஆதிக்க சமூகம் சார்ந்த இலக்கியங்களாக இருக்கும். அதை விட 90களுக்கு பின்பு வந்த இலக்கியங்களை நீங்கள் பெரும்பாலும் தேடி படிக்க வேண்டும்னு நினைக்கிறேன். குறிப்பாக அதில் முக்கியமாக நிறைய அதை நீங்கள் 90களுக்கு பின்பு வந்த ராஜ் கௌதமன், அழகிய பெரியவன், ஆதவன் தீட்சண்யா இந்த மாதிரியான படைப்பாளிகள், சிவகாமி, பாமா இவர்கள் எல்லாமே பெரிய முன்னெடுப்பாளர்கள் நினைக்கிறேன். பெண் படைப்பாளிகளே குறிப்பாக இந்தியாவிலேயே முதன்மையான படைப்பாளிகளாக இருப்போம் அவங்க முன் இருக்கலாம். அவங்க அந்த மாதிரியான படைப்புகளை வந்து நம்ம முதல்ல வாசித்திருந்து சமூகத்தின் அடிப்படையான சமூக வெளி எப்படி இருக்குது அப்படிங்கிறத உள்வாங்கிக்கிறது ரொம்ப முக்கியம். அப்புறம் கவிதை ரீதியாக வந்து நிறைய ஆளுமைகள், பெண் ஆளுமைகள், ஈழ பெண் ஆளுமைகளினுடைய படைப்புகளை நம்ம கண்டிப்பாக தேடி படிக்கணும் அப்படிங்கிறது. மூன்றாவது முக்கியமான விஷயம், இன்று நீங்கள் முன்பு கேள்வி எழுப்பியது போலவே சுற்றுச்சூழல் சார்ந்த நிறைய நூல்களை நம்ம தேடி படிக்க வேண்டும். குறிப்பாக தமிழ்லேயே இன்று நூற்றுக்கணக்கான நல்ல நூல்களை வந்து பூவுலகின் நண்பர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் ரொம்ப சிறந்த நூல் வந்து ஒற்றை வைக்கோல் புரட்சின்னு வந்து மசான புஃபுகாவோட நூல். ரொம்ப அழகான ஒரு ஒரு இலக்கிய படைப்பு போலவே இருக்கிற ஒரு ரொம்ப செழுமையான நூல். அந்த நூலை நாம் எல்லோரும் வாசிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அதற்கு பிறகு நான் சொன்னது போல் புத்தமும் அவரது தம்மமும் ரொம்ப முக்கியமான நூல், சாதி ஒழிப்பு ரொம்ப முக்கியமான நூல், கருணாமிர்த சாகரம் வந்து நமது தமிழ் சமூகத்தின் என்ன சொல்கிறது கண் போன்ற நூல் அப்படின்னு சொல்லணும். அந்த நூலை படித்தால்தான் நாம் எப்படி இசையில் திறமை மிக்கவர்களாக நம்மை ஆக்கி கொள்ள முடியும், இசை என்பது நம்முடைய பொது சொத்து தனி சொத்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடிய ஒரு நூல் அது. இம்மாதிரியான நூல்களை நம்ம வந்து தேர்ந்தெடுத்து வாசித்து விட்டோம் என்றால் மற்ற அங்கிருந்து வேறு வேறு நூல்கள் நோக்கி பயணிக்க நமக்கு மிகுந்த வாய்ப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன். தமிழ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.